காட்டுல சிச்சு அப்படிங்கிற காக்கா இருந்துச்சு பொண்டாட்டி பேரு மிமி காக்கா அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியை சேர்ந்து காட்டுல சின்ன சின்ன திருட்டுகளை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க என்னங்க இந்த வாரம் முழுக்க நம்ம திருடின காசு மொத்தத்தையும் சேர்த்து பார்த்தா எவ்வளவு இருக்கு தெரியுமா எவ்வளவு இருக்கு வேற ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் இருக்கு என்ன அவ்வளவுதானா ஆமாங்க இந்த பணம் நம்ம வீட்டு மளிகை சாமானுக்கு கூட பார்த்தாது அப்படின்னா எதனா ஒன்று செஞ்சுதான் ஆகணும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம பக்கத்து வீட்டுக்கு ஒரு கிளி வந்திருக்கு ஆமாங்க அவ பேரு சோட்டு கிளி அவ கழுத்துல கனமாக இருக்கிற ஒரு தாலிச்செயின் கூட இருக்குங்க என்னது ஆமாங்க நான் அது கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அந்த செயினை நல்லா பார்த்தேன் அது கழுத்தில் இருக்கிறது சுத்தமான தங்கம் அப்படின்னா அதை திருடலாம் அந்த தாலியை வித்தா ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு பணம் கிடைக்கும் வாங்க அது கிட்ட நைசா பேசி இந்த மயக்க மருந்தை கொடுத்து அது கழுத்தில் இருக்கிற தாலியை திருடிட்டு வந்துடலாம் போனாங்க வணக்கம் சோட்டோ எப்படி இருக்கிற நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க இவர் தான் என் கணவர் இவர் பேரு சிச்சு காக்கா ஓஹோ அப்படியா உக்காருங்க நான் உங்களுக்கு ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு ஐயோ இப்போ அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சோட்டு கிளியோட கழுக்கல இருக்கிற அந்த தங்கத்தாளிய பறிக்க முயற்சி பண்ணுச்சு அப்போ சோட்டு கிளி சத்தமா கத்துச்சு காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க அப்படி கத்துன உடனே வீட்டுக்குள்ள இருந்து மஹிகழுகு மகாராஜா வெளியே வந்தாரு ஐயோ ராஜா அது அது வந்து நீங்க நீங்க எப்படிங்க ஆ உங்களை பிடிக்கிறதுக்காக தான் நானும் என்னோட ராஜ்யத்தில் இருக்கிற மந்திரியோட பொண்ணு சோட்டுக்கிளியும் சேர்ந்து நடத்தின நாடகம்தான் இது சொல்லுங்க நீங்க எதுக்காக இப்படி திருடுறீங்க ராஜ்யத்தில் இருக்கிற பறவைங்க எல்லாருமே உங்க திருட பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எப்பவுமே ஆ அது 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 வந்து இனிமே உங்ககிட்ட பேசுறது புரோஜனம் இல்லை உங்களை இந்த ஊரை விட்டே விரட்டுறேன் இன்னொரு முறை நான் ஊருல பார்த்த இடத்துல வெட்டி போட்டுருவேன் வெளியில அனுப்பிட்டாரு அந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்மள நல்லா போட்டு கொடுத்துருக்குறாங்க ஆமாங்க உண்மைதாங்க இப்போ நம்ம எங்க இருக்கிறது எந்த ஊரில் இருக்கிறதுங்க அங்க ஏதோ ஒரு ஊர் இருக்குல்ல வா அங்க போய் நமக்கு தங்க இடம் கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே தூரத்துல தெரிஞ்ச ஊருக்கு போனாங்க அப்போ லூசி அப்படிங்குற புறா அவங்கள பார்த்து தடுத்து யாரு நீங்க உங்களை பார்த்தா இந்த ஊருக்கு புதுசா இருக்கே ஆமா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வரோம் நாங்க இடம் பெயர்ந்து இங்க வந்திருக்கோம் ரொம்ப பசியா இருக்கு இதோ இது என்னோட மனைவி இவ ரொம்ப சோர்வா இருக்கா ஐயோ நீங்க கஷ்டப்படாதீங்க நீங்க என் வாங்க சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு ஆ இது என்னோட உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்க பிரியாணி வேணும் லூசிபுரா உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் பிரியாணியே செஞ்சு கொடுத்தது இப்படி ஒவ்வொரு நாளும் லூசிபுரா அவங்கள நல்லபடியா பார்த்து சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சுது அவங்க ரெண்டு பேரும் வீட்லேயே உக்காந்து மூக்கு பிடிக்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் லூசி புறா ஒரு முட்டையை வச்சுது அந்த முட்டையோட பார்த்து மிமிகாக்க சொல்லிச்சு என்னங்க அந்த முட்டையை பாத்தீங்களா அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு எப்படியாவது அந்த முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிடணும் ஆ இந்த லூசி எப்ப பாரு வீட்லயே இருக்கு கொஞ்சம் அது வெளியே போகட்டும் இரு அதுக்கப்புறமா நம்ம இந்த முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு துணிக்குருவி வந்துச்சு லூசி எப்படி இருக்க ஆ இவங்க யாரு இவங்க பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அதுக்குதான் என் வீட்டுல தங்க இடம் கொடுத்த ஓஹோ சரி இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் ஒரு புடவை வாங்கணும் வா வெளிய போல அப்படி துணிக்குருவி லூசி புறாவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில போயிடுச்சே இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு உடனே அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு மிமி காக்கா கிச்சனுக்குள்ளே போயிடுச்சு ஆ ஓ வீட்டில் இருக்கிறவங்க மேல எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்கு வா எதுக்கும் ஒரு முறை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த முட்டையை உடைச்சி அவங்க ரெண்டு பேரும் ஆம்லெட் செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க பாத்தியா இவங்க என்ன செய்கிறாங்கன்னு அப்படி டொனி குருவி சிச்சு காக்காவையும் மிமி காக்காவையும் ரெட் ஹேண்டடா லூசி புறா கிட்ட காட்டி கொடுத்துருச்சு லூசிபுரா அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு உதச்சு அந்த வீட்டை விட்டே அனுப்பிடுச்சு துணியோட வீட்டுக்கு பக்கத்துல தான் சோட்டுக்கிளி சிச்சு காக்காவோட வீடும் இருந்துச்சு அவங்க மூணு பேருமே சின்ன வயசுல இருந்தே நல்ல தோழிகள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எப்பவுமே உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சிச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க வா டோனி வா வந்து உட்காரு இதோ இந்த குலாப் ஜாமுனை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ஹா ரொம்ப நல்லா இருக்கு சீச்சு நேத்து என்னோட பொண்ணு புஜ்ஜி குருவி கூட என்னை குலாப் ஜாமுன் செய்ய சொன்னான் நான் தான் ஏதோ கடுப்பில் அவளை திட்டி அனுப்பிச்சுட்டேன் ஹா இது நல்ல கதையாக தான் இருக்கு நீ மறுபடியும் வீட்டுக்கு போய் குலாப் ஜாமுன் செஞ்சேன்னா அப்போ நான் செஞ்சதை என்ன செய்கிறது ஹா பின்ன என்ன நேற்று நீ பாட்டுக்கு அவளை திட்ட பாவம் அவள் என்ன செய்வா அவள் கஷ்டப்படுறத பார்க்க முடியாம தான் நானே குலாப் ஜாமுன் செஞ்சேன் உனக்கு எதுக்கு சிச்சோ இவ்வளோ கஷ்டம் என் கோவத்தை பத்தி தான் உனக்கே நல்லா தெரியும்ல ரெண்டே நிமிஷத்தில் அது போயிடும் ஆ தெரியும் ஆனால் நான் உனக்காக ஒன்றும் செய்யலப்போ நான் இதை புஜ்ஜி குருவி கிட்ட கொடுக்குறேன் இந்தா இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் சோட்டு கிளிக்கிட்ட நீ கொடுத்துட்டு வா அப்படி சொல்லி சிச்சோக்காக்கா குலாப் ஜாமுனை எடுத்துக்கிட்டு கிட்ட அதை கொண்டு வந்துச்சு புஜ்ஜி உனக்காக நான் குலாப் ஜாமுன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு வேணாங்க நேற்று குலாப் ஜாமுன் கேட்டப்போ என்னோட அம்மா என்னை திட்டுனாங்க எனக்கு வேணாம் ஹா நேத்து வேலை செஞ்சு செஞ்சு தூணி குருவி சோர்ந்து போயிடுச்சு அந்த நேரத்தில் நீ போய் கேட்கவும் பாவம் அது கோவப்பட்டுருச்சு இன்னைக்கு மறுபடியும் அது என்கிட்ட வந்து தேவையில்லாம உன்னை திட்டேன்னு கஷ்டப்பட்டுச்சு ஆ அப்படியா ஹா ஆமாம் புஜ்ஜி இந்த குலாப் ஜாமுன் வேலை சத்தியம் இந்தா உன்னை சாப்பிட்டுட்டு நான் நல்லா செஞ்சிருக்கேனா இல்லையான்னு சொல்றியா புஜ்ஜி சிச்சு காக்கா செஞ்ச அந்த குலாப் ஜாமுன சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னா அதே நேரத்துல துணியும் சொட்டுவோம் துணியோட வீட்டுக்கு வந்தாங்க எல்லாருமே சிச்சு காக்கா செஞ்சு கொடுத்த அந்த குலாப் ஜாமுன சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சிச்சோ காக்கா எனக்கு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறதா சொல்லுச்சேன் சிச்சு நானும் கூட வர நில்லு சரி வா நம்ம சேர்ந்தே போகலாம் அப்படி சிச்சு காக்கா சோட்டுக்கிளி ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க சிச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா அடுத்த வாரம் டூனி குருவியோட பிறந்த நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டூனிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் சோட்டு நீ மட்டும் சொல்லலனா எனக்கு ஞாபகமே வந்திருக்காது கண்டிப்பா நம்ம டூனி குருவிக்கு சர்பிரைஸ் கொடுக்கலாம் இங்க அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சு போயிடும்ல ஆ அப்போ எப்படி ஆ நம்ம ஊர் பக்கத்துல காடு இருக்குல்ல நம்ம அங்க பிளான் செய்யலாம் கேக்கு கிஃப்ட் எல்லாத்தையும் நான் அங்கேயே எடுத்துட்டு வரேன் நீ எதனா வேலை இருக்கிற மாதிரி டூனி குருவிய அங்கே கூட்டிகிட்டு வந்துரு ஆ உன்னோட ஐடியா நல்லா இருக்கு நம்ம அப்படியே செய்யலாம் சோட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா சோட்டு கிளி காட்டில் கேக்கு பார்ட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சப்போ இந்த பக்கம் சிச்சு காக்கா துணியோட வீட்டுக்கு வந்துச்சு டூனி ஆ ஒரு வேலை இருக்கு நீயும் புஜியும் அர்ஜென்டா என் கூட வரணும் என்னாச்சு சிச்சு அவ்வளோ அர்ஜென்டா எதுக்கு நீ வரியா இல்லையா ஆ சரி வரேன் நீ வானு கூப்பிட்டதுக்கு அப்புறம் வராம இருக்க முடியுமா வா அப்படி சிச்சு காக்காவும் துணி குருவியும் புஜ்ஜி குருவியும் காட்டுக்கு போனாங்க அங்க போனப்பதான் சர்ப்ரைஸ் பார்ட்டி துணிக்கு தெரிஞ்சது அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டா அட நீங்க பயங்கரமா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க என் பிறந்த நாளை பத்தி எனக்கே ஞாபகம் இல்ல டுனி இதோ இங்க வா கேக்க கட் பண்ண அதுக்கப்புறமா டுனி கேக்கு கட் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தா எல்லாரும் சாப்பிட முடிச்சிட்டு நைட்டு வரைக்கும் அங்க இருந்துட்டு வீட்டுக்கு அங்கிருந்து கிளம்புனாங்க ஆனா திடீர்னு பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது இது என்ன மழை இப்படி திடீர்னு ஆரம்பிச்சிருச்சே நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் ஆ இந்த மழையில அவ்வளவு தூரம் பறக்க முடியுமா முடியாதுன்னு தோணுது நம்ம எங்கேயாவது கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கிட்டு மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குகை தெரிஞ்சதும் எல்லாருமே அந்த குகைக்குள்ள போயிட்டாங்க ஆனா அந்த குகைக்குள்ள ஒரு பாம்பு இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது ஆஹா என்னோட குகைக்கு ஏதோ பறவைங்க வந்திருக்கு இன்னைக்கு எனக்கு நல்ல நேரம்தான் போல சோட்டு சிச்சு புஜ்ஜி சீக்கிரம் வாங்க இல்லனா அந்த பாம்பு நம்மள சாப்பிடுறோம் அப்படின்னு அந்த மலையில அந்த இருட்டுல எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க ஆனா அடிச்ச மலையில அவங்க வீடெல்லாமே செதறி தண்ணியில விழுந்துருச்சு அத பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்பதான் தண்ணியில ஒரு பலகை மிதந்துக்கிட்டு வரதை பார்த்து எல்லாருமே அந்த பலகை மேல போய் உக்காந்துக்கிட்டாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பலகையும் ஊறி தண்ணிக்குள்ள போயிடுச்சு வேற வழி இல்லாம எல்லாருமே காத்துல பறந்துகிட்டே தான் இருந்தாங்க அம்மா நம்ம போய் அந்த மேகத்துக்கிட்ட மழையை குறைக்க சொல்லி கேட்டு பார்க்கலாமா அதெல்லாம் நடக்கிற வேலையே இல்ல புஜி ஐயோ டூனி உனக்கு விட வேற எதுனா வழி இருக்குன்னு தோணுதா நமக்கு இதை தவிர வேற வழியே இல்லை வா அதுக்கப்புறமா எல்லாரும் கிட்ட போய் அவங்க கஷ்டத்தை சொல்லி தயவு செஞ்சு அந்த மழையை கொஞ்சம் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டாங்க அத கேட்டு அந்த மேகங்களும் மழை பெய்றத நிப்பாட்டிச்சிங்க மழை நின்னதுக்கு அப்புறமா துனி புஜ்ஜி சோட்டு சிச்சோ நாலு பேரும் சேர்ந்து அவங்களுக்காக ஒரு அழகான வீட்டையும் கட்டிக்கிட்டாங்க